குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆக்சுவலாக தமிழகத்தில் பிராமணர்கள் படுகொலை செய்யப்படுவது இந்த பிஜேபியில் தான். இனப்படுகொலைன்னு சொல்லலாம், ரொம்ப அளவு கடந்த பேச்சு. இது வந்து ஒரு துவேஷத்தை தூண்டக்கூடிய மாதிரியான பேச்சு. இதை கஸ்தூரி பேசியிருக்கக்கூடாது. நான் என் பூனல் தெரியுது, ஆனால் என் பூனல் தானே தெரியுது, வரவனுக்கெல்லாம் நம்ம எடுத்து பூனல் மாட்டலையே. நான் நிறையா பேர் வீட்டில் நிறையா அவர்கள் பிராமணர்கள் இல்லாவிட்டால் கூட அவங்களுக்கு பிராமண ஆடிட்டர், பிராமண வக்கீல், பிராமணத்துக்கு சரி, ஏன்னா அவங்க நேர்மையாக இருப்பாங்க, நியாயமாக இருப்பாங்க, அவங்க வச்சுக்கிறாங்க. அப்படின்னா பெருமை தானே அது. இந்த வார்த்தை இப்படி அவங்க நேர்மையாக இருப்பாங்க, நியாயமாக இருப்பாங்கன்னா அப்போ மற்றவங்கெல்லாம் தெலுங்கு படம் பார்க்கணும், காவாலா கா பாட்டு பார்க்கணும், ஆனால் எனக்கு தெலுங்கு பிடிக்காதுன்னு என்ன அர்த்தம்? நான் என்ன கேட்குறேன், எதற்காக நீங்கள் தேவையே இல்லாமல் இந்த இந்த டாப்பிக்கே எடுக்க வேண்டிய அவசியம்? அதுக்காக தானே மன்னிப்பு கேட்டாங்க. வார்த்தைகளை அளந்து பேச தெரியும். நிறையா வியாதிகார வாந்தி எடுத்த மாதிரி நிறையா பேசணும்னு அவசியமே இல்லை. சார், மதுவந்தி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த முகுந்த் வரதராஜன் ஒரு பிராமணர் அப்படிங்கிறத திட்டமிட்டே மறைக்கிறீங்க, ஏன் அதை மறைக்கிறீங்க? வெட்டியாமா மதுவந்தி என்ன பேசுகிறாங்கலாம் எனக்கு அவசியமே இல்லை. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நடிகரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான கலைமாமணி திரு எஸ்.பி. சேகர் அவர்களிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கலை செல்வி. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஹாப்பி தீபாவளி, கடந்த தீபாவளி வாழ்த்துக்கள், அப்புறம் வரப்போற பொங்கல் வாழ்த்துக்கள், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். அதுக்கு இடையில திரும்ப உங்களை வந்து கண்டிப்பா சந்திச்சிருவோம். அதாவது வாழ்த்துக்களும் பண்டிகைகளும் வரும்போது அதை சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். சரி, அது பிராமணர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பிராமணர்கள் எங்க வீட்டுல ரெண்டு வாட்ச்மேன் இருக்கான், எல்லாம் பாதுகாப்பு இருக்கு. போலீஸ் இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை, ஒடுக்கப்படுகிறார்கள். ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு, உங்களுக்கு அழைப்பு இருந்ததா? இல்ல, என்ன அழைக்க மாட்டாங்க. ஏன் சார்? நீங்க தான் பிராமணர்கள் புதிய கட்சியெல்லாம் தொடங்குறோம்னு சொல்லியிருந்தீங்க. புதிய கட்சி தொடங்கி இருக்காங்க, அந்த அவங்கள கூட கூப்பிடலன்னு நினைக்கிறேன். அதாவது அவங்க வந்து அறவோர் முன்னேற்ற கழகம்னு அவங்க ஒரு கட்சி இருக்கு. ஏன்னா பிராமணர்கள்லேயே பல பிரிவுகளான பல தலைகள் தலைவர்கள் எல்லாம் பிராமண சங்கத்தில் இருக்காங்க. ஒருத்தர் ஒருத்தர் ஐ டு ஐ பார்க்க மாட்டாங்க, அவரவர்களுக்கு அவர்களுக்கு கொள்கை. இது வந்து அடிப்படையாக பிராமணர்களை இன்றைக்கி அன்றைக்கி கஸ்தூரி பேசினது வந்து ஒரு அண்ணாமலை பேச்சினுடைய ஒரு அண்ணாமலை சொன்னார் இல்லையா, அந்த காலத்தில் ஜூஸ் எல்லாம் எப்படி பண்ணுறாங்களோ அது மாதிரி தமிழகத்தில் பிராமணர்கள் வஞ்சிக்கப்படுறாங்க. ஆக்சுவலாக தமிழகத்தில் பிராமணர்கள் படுகொலை செய்யப்படுவது இந்த பிஜேபியில் தான், தமிழக பிஜேபியில் தான். அதுதான் இனப்படுகொலைங்கிறது நடக்கிறது எங்கன்னா, இருக்கிற பிராமணர்கள் எல்லாரையும் பதவியில் இருக்கிறவங்க உமா ஆனந்தை எடுக்க முடியல, ஆனால் எந்த மீட்டிங்கும் கூப்பிட்றதில்லை. அது மாதிரி எல்லாரையும் எடுத்து ஒழிச்சு கட்டிட்டார் அண்ணாமலை. அதனால் இந்த இனப்படுகொலை நடக்குதுன்னா அது வந்து நம்ம பிஜேபி கூட தான் சொல்லணும். அப்போ அண்ணாமலையுடைய லேடி வெர்ஷனா நேற்று கஸ்தூரி? அண்ணாமலை லேடி வெர்ஷனா அண்ணாமலை வெர்ஷனா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அது வந்து எப்போவுமே இந்த இனப்படுகொலை நடக்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தா தமிழ்நாட்டில் திராவிட கழகம் தான் தொடர்ந்து பிராமணர்களை எதிர்த்து கொண்டிருக்கிறது. திமுக கூட இப்படி தொடர்ச்சியாக எதிர்க்கலை. ஏன்னா அவங்க எப்போ ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு போனாங்களோ அவங்க பிராமணியம்னு சொல்லுவாங்களே தவிர பிராமணர்கள்னு சொல்லி கலைஞர்கள்லேருந்து யாருமே எதிர்த்தது கிடையாது. கலைஞர்கள் இதுலேயே பெரிய இல்லை. இன்றைக்கும் நிறையா பிராமின்ஸ் டிஎம்கேயில் இருக்காங்க, அதனால் அது இல்லை. கடவுளுக்கு எதிரிம்பாங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லிட்டாங்க. 22,000 கோயில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. துர்கா ஸ்டாலின் ரெகுலராக கோயிலுக்கு போகிறாங்க. ஆனால் நீ ஏன் கோயிலுக்கு வரேன்னு கேட்குறாங்க. ஒருத்தர் கோயிலுக்கு வரலன்னா வந்தால் சந்தோஷம்னா சொல்லணும், தவிர நீ ஏன் வர நீ ஏன் வரலன்னு கேட்குறதுக்கு கடவுள் என்ன இவங்களுக்கெல்லாம் ஆத்தரைசேஷன் லெட்டர் கொடுத்துருக்காரா? நீ கேளு இவங்கெல்லாம் ஏன் வராங்கன்னு கேளு. திருமாவளவன் கூட தான் லோ பேசினார். கடைசியில் திருமாவளவன் சிதம்பரத்தில் தீட்சிதர்கள் ஓட்டு போடாத ஜெயிச்சாரா? தீஷர்கள் ஓட்டு போட்டாங்க. அதே தீஷர்களோட இவரும் சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு தான் நின்னார். உன் நம்பிக்கை என்னை என்னை மதிக்கிறியா? நான் அவனை மதிக்கிறேன், அவ்வளோதான். பிராமணர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கே ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த 3% மேத்தமெட்டிக்கலாக 97% ஜெயிக்க முடியுங்கிற ஒரு சின்ன கால்குலேஷன். ஆனால்
இன்னி வரைக்கும் குரு பிராமணர் கூட ஒரு ஜாதி கலவரத்தில் கூட ஈடுபட்டது கிடையாது. இந்த ஜாதியை அந்த ஜாதி வெட்டிட்டான், அந்த ஜாதியை இந்த ஜாதி வெட்டிட்டாங்கிறதுல எங்கேயாவது அந்த ஒரு ஜாதி பிராமணனுக்கான இல்லை. அப்போ பாக்கி எல்லாமே 97% நடக்குது. ஆனால் பிராமணர்கள் மிக உயர்ந்த அன்றைக்கி ஆங்கிலேயர்கள் இருந்தபோது அவங்க படித்த படிப்புக்கு இருந்தாங்க. அதே சமயத்தில் ஹரிஜன்களுக்கு முதல்ல கல்வியை கற்றுக் கொடுக்குறேன்னு வந்தது பிராமணர்கள் தான். கோயிலுக்கு உள்ளே அழிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அறநிலைய பிரவேசம் பண்ணது வைத்தியநாதயங்கிற தேவரோட சேர்ந்துக்கிட்டு பண்ணினாங்க. அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் பிராமணர்கள் இன்றைக்கி யாராவது தாழ்த்தப்பட்ட இடத்துலேருந்து ஒருத்தர் வரான்னு அவனுக்கு சொல்லி கொடுக்க மாட்டேன்னு சொல்லலையே, பாடா உட்கார்றா திண்ணையில் உட்காட்டு நான் சொல்லித்தரேன்ட்டு திண்ணையில் எத்தனை கிளாஸ் எடுத்திருக்காங்க குருகுல வாசம் மாதிரி. அதுதான் ஒரு ஒரு கட்டத்தோடைய திண்ணையில இல்லைன்னா வாசப்படியோட அதுக்காக கூட்டிட்டு போக முடியுமா யாரை வேணா? இப்போ நம்ம நீங்கள் இத்தனை பேர் இருக்கீங்க, இது வீடா திண்ணையா? வீடு தானே, வீட்டுக்குள்ளே தானே இருக்கீங்க, என்ன இருக்கு? நாளைக்கு லொக்கேஷன் அந்த இடத்துல பெட்டராக இருந்தால் ஆளுக்கு கொடுப்போம். யார் எந்த இந்த மனப்பான்மை எல்லாருக்கும் இருக்குமா? அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சாங்கியங்களில் அவங்க பழக்க வழக்கங்கள் இருக்காங்க. எனக்கு உலகத்தில் யாருமே வேண்டாம், நான் சாமி சாஸ்திரம் இருக்கேன்னா அவங்க வீட்டுக்குள்ளே இருக்க போகிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே நான் போய் உட்காருவேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. நான் என்ன கேட்குறேன், யாராக இருந்தாலும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம் இருக்குது, அந்த ஃப்ரேமுக்குள்ளே அவங்க இருக்காங்க. அதுவே இந்த ஏதாவது பிராமண ரோட்டில் வந்து எனக்கு தனி பஸ் விடுன்னு சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு தனியாக இடம் கொடுங்க அதெல்லாம் கேட்கலையே, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி பிராமணர்களில் 50% மேலே செல்ஃபோன் கூட 500 ரூபா செல்ஃபோன் கூட இல்லாத நிலைமையில் இருக்காங்க. டிவிஎஸ்ல இருக்கிறவனோ எஸ்வி சேகர் பையனோ இல்லை பிராமண சங்க தலைவர் நாராயணன் குடும்பத்திலையோ இருக்கிற மாதிரி எல்லாம் பெரிய நல்ல ஸ்டேட்டஸில் இல்லை. பணம் சுமக்கிறவன் அந்த அதே பொணத்தை புதைக்கிறானே வெட்டி அவனோட கூட உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு அந்த அதே பொணத்துக்கு பக்கத்துலேயே பீடியை குடிச்சிட்டு இருக்கிறவன் பிராமணன் இருக்கான். டேபிள் கிளீன் இன்னும் இருக்கான். அதனால தான் நான் அன்றைக்கி அதை நான் கலைஞரை கேட்டேன், அவனை போய் உயர்ந்த ஜாதியும் சொல்கிறீங்க, இவனை வந்து எல்லா சலுகையும் கொடுத்தா இது என்ன நியாயம்னு கேட்டேன் கலைஞரை. 10% இடஒதுக்கீடு கொடுங்க பிராமணர்களுக்கும். பிராமணர்கள்னு சொல்ல வேண்டாம், நானே இப்போ சொல்கிறேன், நான் பிராமணன் சொன்னால் தானே இன்னொருத்தன் அப்போ நான் பிராமினான்னு கேட்பாங்க. நீ யாருன்னு கேளு, நான் ஐயர். அப்போ அவன் நான் செட்டியார்னு சொல்ல போகிறேன், நான் ஐகார், நான் முதலியாரும் சொல்ல போகிறேன், அவ்வளோதானே. நீ ஏன் பிராமணன் பிராமணன் அல்லாதவர்னு யார் பிரித்தது? நாங்கள் பிரிக்கலையே, யாருமே பிரிக்கலை. தவிரவும் எந்த ஜாதி கலவரத்துலேயும் அவங்க ஈடுபடாதவர்கள். அவங்க உண்டு, அவங்க கோவில் உண்டு, அவங்க உண்டு. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் 10 லட்சம் ஓட்டுகள் விழாமே இருக்குது இந்த பிராமணர்களால். ஆனால் தமிழ்நாட்டினுடைய வெற்றி தோல்வி 3 அல்லது 4 லட்சம் ஓட்டில் தான் இருக்குது, அது நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போது அந்த 3 லட்சம் 4 லட்சம் டார்கெட்டை யார் டார்கெட் பண்ண போகிறாங்க? விஜய் டார்கெட் பண்ண போகிறாரா இல்லை டிஎம்கேயா? ஏடிஎம்கேயில் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் இருந்தது, ஆனால் ஜெயலலிதாவுக்கு பிறகு அதில் ஒன்றும் யாருக்கும் அவங்க பிராமினுக்கு சீட்டு கொடுக்கல. இப்போது பிஜேபி ஆகா ஓகோன்னு இப்படி கத்துறாங்களே, இங்கே பிஜேபி 40 ஒரு சீட்டு கூட கொடுக்கலையே பிராமினுக்கு. அப்போ மைத்ரேயன் அங்கே தானே இருந்தார், கொடுக்கலையே, கொடுக்க மாட்டாங்க. அப்போ கொடுக்காத பொழுது நான் என்ன சொல்கிறேன், எல்லா பிராமணர்களுக்கும் ஒன்று சேருங்க, 5 சீட்டு எந்த கட்சி கொடுக்குதுன்னு பாருங்கள், இடபிள்யூஎஸ்ஐ எந்த கட்சி அங்கீகாரம் பண்ணுதுன்னு பாருங்கள். பிராமணர் நலவாரியம் கர்நாடகா கேரளா ஆந்திராலெல்லாம் இருக்குது, வருஷத்துக்கு 100 கோடி ரூபா கொடுக்குறாங்க. அது மாதிரி ஏழை பிராமணர்களுடைய வளர்ச்சிக்கு இந்த எந்த அரசு கொடுக்குதுன்னு பாருங்கள், அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஏன் நாளைக்கு அதை திமுக செய்தால் நான் திமுகக்காக போய் பிரச்சாரம் செய்வேன். சரி, என்ன ஆபத்து இருக்குது? இப்போ ஆபத்து இருக்குது, பாதுகாப்பு வேணும்னு இப்போ இந்த கூட்டம்லாம் நடக்குதே, அது சும்மா இருக்கு, ஒரு ஆபத்தும் கிடையாதுங்க. என்னங்க ஆபத்து இருக்குது? ஏதோ வந்து தமிழ்நாட்டில் 10 கோடி பேர் இருக்காங்க, அதில் வந்து ஒரு 2 பேர் பூனல் எடுத்துட்டாங்கன்னா எவனோ ஒரு குடிகாரன் ஏதோ ஒரு முட்டாள்தனத்தில் செஞ்சிட்டான்னு வச்சுக்காங்க. அதுக்காக அதை வந்து எக்ஸப்ஷன் எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லா இடத்துலையும் அப்பா பையனை வெட்டி கொள்ளலையா, பையன் அப்பாவை வெட்டி கொள்ளலையா, அம்மாவை வந்து சக்களை தீண்டிட்டு வேறு யாரோ வந்து எவ்வளோ எவ்வளோ கொலைகளும் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ எல்லாத்தையும் நீங்கள் ஜென்ரலைஸ் பண்ண முடியுமா, இல்லை அதை ஜாதியில் பிராண்ட் பண்ண முடியுமா? இல்லை இல்லை, தவிர அமைதியாக வாழ்ந்துட்டு அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு இல்லை, சப்ரஸ்டாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எந்த சலுகையும் 70 ஆண்டுகளாக கிடைக்காத ஒருத்தரை முற்படுத்தப்பட்ட ஜாதின்னு சொல்றதே ரொம்ப ஊன் பண்ற விஷயம். ஆனா ஒரு டேட்டாஸ் எல்லாம் வருதே சார், இது எவ்வளவு தூரம் நாக்கதான் வைக்கணும் இல்ல? அப்புறம் மாநிலங்களவையில் 36 விழுக்காடு இருக்கிறாங்க, பார்லிமெண்ட்ல இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல பேசிக்கிட்டு இருக்கோம்,
தமிழ்நாட்டில் அசம்பிளியில் எத்தனை பிராமின் எம்எல்ஏ இருக்கான் சொல்லுங்கள். 234 பேர். தந்தை பெரியார் என்ன சொன்னார்ன்னு சொல்கிறாங்க. தந்தை பெரியாரை கொண்டாடுறவங்க தலைகளுக்கு ஏற்ப இடஒதுக்கீடுன்னு சொன்னாங்க. அப்படி பார்த்தா 7 எம்எல்ஏ இருக்கணும் இல்லை பிராமின், ஏன் இல்லை? எத்தனை? 3% தானே. 3%னா கூப்பிடுங்க, 234 சொல்லுங்கள். 3% சொல்லுங்கள். 5 எம்எல்ஏ சொல்லுங்கள் இருக்கணும் இல்லை? இன்னி வரைக்கும் இல்லையே. நான் இருந்தபோது ஜெயலலிதா இருந்தாங்க, நான் இருந்தேன், 2 பேர் இருந்தாங்க. அப்புறம் ஜெயலலிதா போனபோது, இப்போ போன தடவை நடராஜ் இருந்தார், அப்புறம் இல்லை இந்த தடவை. என்ன என்ன சொல்ல வரேன், எல்லா ஜாதிகளுக்கும் ஒரு ரெப்ரஸன்டேஷன் இருக்கிற இடம் தானே இது. நீங்கள் ஏன் பீகாரை பார்க்குறீங்க, ஒரிசாவை பார்க்குறீங்க? அப்போ மாயாவதியை பாருங்கள், மாயாவதி தலித் அண்ட் பிராமின்ஸ் ஒன்று சேர்ந்து தானே ஆட்சி அமைச்சாங்க. ஏன் இப்போ எப்படி நம்ம யோகிக்கு வந்து அயோத்தியில் இது போச்சு, பிராமினை எதிர்த்தார் அந்த தாக்கூருங்கிற குரூப்பு, ஓட்டு போடல. இங்கே தமிழ் நடக்கும், தமிழ்நாட்டில் இதே மாதிரி என்ன பிரிவினைவாதம் நீங்க சொல்ற மாதிரி இவங்க எதிரா என்ன இருக்கு சார்? பிராமணர்களுக்கு எதிரா இருக்கணும் பண்ணணும்ங்கிற மாதிரியா தமிழ்நாட்டில் சூழல் இருக்கு? உங்க உங்க எல்லாருக்கும் தட்டில் சாப்பாடு வைக்கிறாங்க, உனக்கு சாப்பாடு கிடையாதுன்னா அது என்னன்னு அர்த்தம் நீங்க சொல்லுங்க. எனக்கு இல்லை கிடையாதுன்னு எங்க சொல்றாங்க? அதுதான் என்ன இப்போ எப்படி கிடைக்கும், எத்தனை அரசு வேலையில எத்தனை பிராமின்ஸ் இருக்காங்க நீங்க சொல்லுங்க. அதுக்கு மேல ஒண்ணும் வரல, புரியுதா? அவங்க வராங்க, படிக்கிறாங்க, பண்றாங்க. அப்போ படிக்கிறவங்க வரவே கூடாதுங்கிறீங்களா? என்னதான் படிச்சாலும் இந்த ஜாதிக்குள்ள இருக்கிற முன்னுக்கு வரக்கூடாது. அதாவது 50 வருஷம் 60 வருஷம் முன்னாடி இருந்திருக்கலாம், அதற்கு பிறகு சமூக நீதி எல்லா வாய்ப்புகள் வந்தோடனே அதை மறுக்கவே இல்லையா யாரும்? எத்தனையோ ஹரிஜனங்களுக்கு முத முதல்ல கல்வி போதித்தது பிராமணர்கள் தானே. அந்த மாதிரி இருக்கும்போது பிராமணர்கள் யாருக்கு எதிராக இல்லாத போது நீங்கள் இப்போ பிராமணர்களுக்கு எதிரான விஷயமா பேசினா எனக்கு பேச முடியாது. நாங்கள் யாருக்கும் எதிர் இல்லை, யாரும் எங்களையும் எதிரியாக நினைக்க வேண்டியதில்லை. பாவம் பரிதாபப்பட்டவர்களாக நினையுங்கள். எல்லாருக்குமான முதல்வராக இருக்கக்கூடிய முதல்வர் இந்த விஷயங்களை செய்தால் முதல்வருக்கு அவங்க நன்றி கடனாக டோட்டலாக தன்னுடைய இதை காட்டுவாங்க, ஓட்டு போட்டு காட்டுவாங்க. பிராமணர்கள் வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்க, திராவிட கழகத்தை செய்யக்கூடிய விஷயங்களை திமுக செய்கிறதா நினச்சிக்கிட்டு எதிர்க்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா ஆர்எஸ்எஸ் செய்கிறதுக்காக பிஜேபி எதிர்க்கிற மாதிரி. ஆர்எஸ்எஸும் தேர்தலில் நிற்காது, திராவிட கழகமும் தேர்தலில் நிற்காது, ரெண்டு பேரும் வாய்க்கு வந்ததை பேசிட்டு போவாங்க. ஆனால் திமுகவில் அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. கரெக்டாக பாருங்கள், எலெக்ஷனுக்கு 1 மாதம் 2 மாதம் முன்னாடி திராவிட கழகத்தை ரூமில் வச்சு பூட்டிட்டு பிரச்சாரத்துக்கு போயிடுவாங்க. சமுதாயத்தில் நீங்கள் வந்து எல்லாரோடையும் இணக்கமாக இருந்து வாழ கற்றுக்கிட்டால் தான் உங்கள் மனசு நிம்மதியாக இருக்கும். இது இந்த இனப்படுகொலைன்னு சொல்லலாம், ரொம்ப அளவு கடந்த பேச்சு. இது வந்து ஒரு துவேஷத்தை தூண்டக்கூடிய மாதிரியான பேச்சு. இதை கஸ்தூரி பேசியிருக்கக்கூடாது. அதை அதுலேயே அவங்க டைவெர்ட் பண்ணி கைத்தட்டல் வர 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 இன்னும் பேசணும் இன்னும் பேசணும் பேசி அது தெலுங்கு கிழங்குன்னு எதுவும் பேசி நீங்கள் மன்னிப்பு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எதற்காக? நான் என் பூனல் தெரியுது, ஆனால் என் பூனல் தானே தெரியுது, வரவனுக்கெல்லாம் நான் படித்து பூனல் மாட்டலையே. இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டில் தான் வந்து ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு. யார் வேணாலும் உடனே நமக்கு ஒன்றும் பெருசாக ஜாதி மதம் வந்து நிறைய பேர் வீட்டில் நிறைய அவர்கள் பிராமணர்கள் இல்லாவிட்டால் கூட அவங்களுக்கு பிராமண ஆடிட்டர், பிராமண வக்கீல், பிராமணத்துக்கு சேர்ந்து, ஏன்னா அவங்க நேர்மையாக இருப்பாங்க, நியாயமாக இருப்பான்னு அவங்க வச்சுக்கிறாங்க. அப்படின்னா பெருமை தானே அது. இல்லை இந்த வார்த்தை இப்படி அவங்க நேர்மையாக இருப்பாங்க, நியாயமாக இருப்பாங்கன்னா அப்போ மற்றவங்கெல்லாம் அப்படி நான் சரி அவர் புத்திசாலினா நான் முட்டாளான்னு கேட்குற மாதிரி. இல்லை இப்போ இல்லை இல்லை இந்த ஒரு விஷயம் இப்போ கஸ்தூரி இப்போ சொன்னதும் பிராமணர்களாக இருக்கிறவங்க இல்லாமல் பிராமணர் அல்லாதோர் பதவியில் இருக்கிறதுனால தான் லஞ்சம் வாங்குறாங்கன்னு அது மாதிரி. அது நான் சொல்லலையே, நான் அந்த பேச்சு முழுக்க கேட்கல. தவிர வந்து நீ புத்திசாலினா அப்போ நான் முட்டாளான்னு கேட்டால் கேட்குறவன் தான் முட்டாள். அவன் நேர்மையா இருக்கான்னு சொல்றான், அப்ப நான் திருடனான்னு கேட்டா கேக்குறவன்தான் அப்ப நினைக்கிறோம். அவனை நான் சொல்லவே இல்லையே. இந்த ரூம்ல 3 பேர் இருக்காங்க, இவர் சட்டம் நல்லா இருக்குன்னா அப்ப நான் கந்தல போட்டிருக்கேன்னு கேட்பாங்க. சொல்ற மாதிரி சொல்றேன், அவர் ஆர் ராசா சொல்றாரு. ஆர் ராசாவுக்கு நான் ஸ்பீக்கர் கிடையாது, காயத்ரி கஸ்தூரிக்கு நான் ஸ்பீக்கர் கிடையாது. நான் என் கருத்தை சொல்லக்கூடிய இன்டர்வியூ, இதில் நான் என் கருத்தை தான் சொல்வேன். ஒவ்வொருத்தருக்கும் வக்காலத்து வாங்குற இடத்துல நான் ஒன்றும் ஃபீஸ் வாங்கலை, நான் ஒன்றும் பிரசாந்த் கிஷோர் இல்லை. எனக்கு கொடுங்க அந்த மாதிரி பணம், நான் அப்போ நான் பேசி கொடுக்குறேன். யாருக்கு எப்படி பேசணும்னு சொல்லி சிறந்தவன் சிறந்தவன் ஒழுக்கத்தினால தான், அது ஒன்றும் ஜாதியினால் கிடையாது.
ஒழுக்கத்தினால் எனக்கு இன்றைக்கி 75 வயசு ஆக போகுது. டிசம்பர் வந்தால் நான் ஒரு ட்ராப் லிக்கர் சாப்பிட்டது கிடையாது, சிகரெட் குடித்தது கிடையாது, சினிமாவில் வந்து கிட்டத்தட்ட 60 ஹீரோயினுக்கு தாலி கட்டியிருக்கேன், யாரையும் வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுருந்தது கிடையாது. எனக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி, ஒரே ஒரு பையன், ஒரே ஒரு பொண்ணு. நான் சந்தோஷமாக இருக்கேன். கடன் இல்லாத வாழ்க்கை அதுதான் பெருமையாக நினைப்பாங்களே தவிர, அதை தவிர வந்து நான் யார் தெரியுமா, பிராமணன் தெரியுமா, இல்லை பூனல் எனக்கு எங்கள் அப்பா போட்டு எனக்கு காயத்ரி மந்திரம் சொன்னது, இது நான் சொல்லிக்கிறேன் அவ்வளோதான். அதுக்கு மேலே இதை இந்த பூனலை எல்லாருக்கும் பூனலை போடணும் அவசியமே கிடையாது. சார், இந்த மாதிரி பிசிஆர் ஆக்டில் போடணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி சட்டங்கள், எல்லா சட்டங்களும் இருக்குங்க. ஐ திங்க் ஆர்டிகல் 2லேயே யாரும் யாரையும் கேவலமாக பேசக்கூடாதுன்னு இருக்கு. இன்றைக்கி எத்தனை பேர் மேலே கேஸ் போடுறாங்க, எத்தனை பேர் இந்த கேஸ் எடுக்கிறாங்க, என்ன பப்ளிக்கில் திட்டான் கேட்டுட்டான், எல்லாத்துக்கும் சட்டம் இருக்குது. இது வந்து அரசியலில் நம்மளுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக பண்ணப்பட்ட ஒரு சிறு யுக்தி. பிராமணர்களை வச்சு பிராமணர்கள் முதுகில் ஏறி மற்றவங்களும் சவாரி பண்ண ஆரம்பித்த காலகட்டம் இது, அவ்வளோதான். அதுக்கு பிராமணர்கள் மயங்கலை, என்ன 600 பேர் வந்திருக்காங்க, அதுக்கு 2 ½ பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் கலரில், 4¼ பேஜ் கலரில் அந்த பணத்தை பிரித்து கொடுத்துருந்தா கூட அந்த 600 பேர் சந்தோஷமாக வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஆனால் என்ன, இப்போ கஸ்தூரி பேசி எல்லா சேனலுக்கும் தீனி, அவ்வளோதான். இது மாதிரி நீங்கள் ஏதாவது செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார், இந்த மாதிரி எல்லாரையும் இப்போ எல்லா பிராமணர்களையும்? இதனால்தான் சொன்னேன்மா, இந்த மாதிரி எந்த கட்சி பிராமணர்களுக்கு உண்டான விஷயங்களை இந்த தேர்தலில் 3 சீட்டு, இடபிள்யூஎஸ்ஸு, அதே போல் பிராமணர் நலவாரியம், இப்போ இந்த பிராமணர் நலவாரியம் நான் சிஎம்கிட்டே கேட்டிருக்கேன், செஞ்சிட்டாங்க அப்படின்னா நான் திமுகவுக்கே பிரச்சாரம் பண்ணுவேன், கட்சியில் சேரணும்னு அவசியம் இல்லை. நான் இப்போ எந்த கட்சியிலையும் இல்லை. சார், இப்போ இந்த தெலுங்கு பேசுகிற மக்கள் வந்து ராஜாவுக்கு சேவகம் செய்ய கூட சேர்த்துக்கிட்டவங்களுக்கு சேவகம் செய்ய வந்தவர்கள், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஒரு, அதாவது பிராமணர்களுக்கு பாதுகாப்பு மாநாட்டில் இந்த மாதிரியான பேச்சுக்கள்ங்கிறது எப்படி எதிரொலிக்கும்? இது அப்படியே திருப்பி பிராமணர்களுக்கு அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா? திரும்ப ரிவர்ஸ் ஆகி அவங்களுக்கே பாதிப்பாயிடுமா? இதில் கஸ்தூரியே சொல்லியிருக்காங்க, நான் பாதி நாடார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதில் வந்து எல்லாருமே பிராமணர்களுக்கு சார்பாக பேசியிருக்காங்களே ஒழிய, இதை வந்து பிராமணர்கள் பேசினது தான் நம்ம எடுத்துக்க முடியாது. அடுத்தது, கஸ்தூரி வந்து ஒரு அரசியல் மேடை மாதிரி இதை நினச்சி பேசிட்டாங்க. ஒரு சமூகத்துக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுன்னு கேட்க வேண்டிய இடத்துல இதை வந்து, நீ ஆந்திராக்காரன், நான் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பிறந்தவன் தமிழன், இந்தியாவில் பிறந்தவன் இந்தியன், அவ்வளோதான். அவன் எந்த ஜாதியாக இருக்கலாம், எந்த மதமாக இருக்கலாம், யாரை வேணால் இருக்கலாம். தமிழ்நாட்டில் இன்றைக்கி 70% பேருக்கு தெலுங்கு தெரியும். ஏன்னா அது தன்னை சென்னையை பிரிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது. சோழர்கள் காட்சியாக இருக்கட்டும், பாண்டியர் ஆட்சியாக, எந்த எல்லா ஆட்சியிலையும் தெலுங்கு இருக்கு. இருந்துட்டு போனால் என்ன, தெலுங்கு பேசினா என்ன தப்பு? தெலுங்கு படம் பார்க்கணும், காவாலா கா பாட்டு பார்க்கணும், ஆனால் எனக்கு தெலுங்கு பிடிக்காதுன்னு என்ன அர்த்தம்? நான் என்ன கேட்குறேன், எதற்காக நீங்கள் தேவையே இல்லாமல் இந்த டாப்பிக்கு எடுக்க வேண்டிய அவசியம்? அதுக்காக தானே மன்னிப்பு கேட்டாங்க. தவறமும் வார்த்தைகளை அளந்து பேச தெரியும். நிறையா வியாதிகாரம் வாந்தி எடுத்த மாதிரி நிறையா பேசணும்னு அவசியமே இல்லை. குறைச்சலாக பேசினா கூட எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது வார்த்தையே தவறு. என்ன பாதுகாப்பு இல்லை? எங்களுக்கு 70 ஆண்டுகளாக எந்த சலுகைகளும் கிடைக்காத ஒரு சமூகம் முயற்சி பண்ணி மேலே வந்துட்டுருக்கு. அவர்களையும் மற்றவர்களைப் போல கொஞ்சம் சேர்ந்து நடத்துங்க. அது வரும் பிராமணர்களுக்கு மட்டும் கேட்கல, அந்த இப்போ அந்த இடபிள்யூஎஸ் வந்துன்னா 74 ஜாதிகளுக்கு வருது. அது மாதிரி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 40 லட்சம் பிராமணர்கள் இருக்கிறார்கள். வெறும் ஐயரு ஐங்காறு அப்படி இல்லை, சௌராஷ்டிரா பிராமின்ஸ், தெலுங்கு பிராமின்ஸு, கன்னட பிராமின்ஸு, எத்தனையோ பேர் இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், எல்லாரும் சேர்ந்து தான். நான் தமிழ்னு சொல்ல தான் பெருமைப்படுவேன், திராவிடன்னு சொல்கிறியா, நான் திராவிடன் சொல்ல பெருமைப்படுவேன். நான் ஏன், நான் எங்கே பை ஜியாகிரபிக்கலி நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தானே, எனக்கு என்ன தாய்மொழி சமஸ்கிருதமா கிடையாது. சின்ன வயசில் கொஸ்டின் பேப்பர் அப்படியே எழுதி ஃபெயில் ஆனவனா சான்ஸ்கிரிட்டில். இந்த சினிமான்னு பேசினோடனே சார், மதுவந்தி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த முகுந்து வரதராஜன் ஒரு பிராமணர் அப்படிங்கிறத திட்டமிட்டே மறைக்கிறீங்க, ஏன் அதை மறைக்கிறீங்க? எனக்கு வெட்டியாக மதுவந்தி என்ன பேசுகிறாங்கன்னா எனக்கு அவசியமே இல்லை. இல்லை, இந்த மாதிரி மறைக்கிறது சினிமாவில் ஏதாவது இருக்குது? இருக்குது, அது இருக்குது. அது அவங்களுக்கு ஒரு அந்த 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 முகுந்த் வரதராஜங்கிறத ஒரு ஐயங்காரன்னு ஒரு காமிஷா என்ன கெட்டு போயிடும், அவருடைய அதனால் அந்த தேசத்தை இது கெட்டு போயிடும். ஓ ஓ சாமிநாதையர், வாஞ்சிநாதன், அவங்களாம் ஐயர் தானே,
இதை நான் வாஞ்சினதுக்கு நான் சட்டமன்றத்தில் கேட்டேன், கலைஞர் பீரியடில் மணிமண்டபம் கட்டணும்னு. சட்டமன்ற வாஞ்சிநாதனே கேட்குறார், அப்புறம் முடியுமா, உடனே கட்டலாம் அப்படின்னு கட்டி கொடுத்தார் கலைஞர். அதைத்தானே நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும். நான் என்ன சொல்கிறேன், அதை மறைச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவங்க ஏதோ இப்போ முன்னாடி அந்த 1 ரூபாய்க்கு பிளேன் டிக்கெட் கொடுத்தாரு, சூரரை போட்டு அது யார், அதுவும் ஐயங்கார் தான். ஆனால் அதை வந்து காமிக்கும்போது அது வேற ஏதோ ஒரு கம்யூனிட்டி காமிக்கிறாங்க, அதில் அவங்களுக்கு ஏதோ ஒரு அல்ப சந்தோஷம் இருக்கா, இருந்துட்டு போட்டோம். உனக்கு பிடிச்சா அந்த படம் பாரு, பிடிக்கலன்னா பார்க்காது, அவ்வளோதானே. இதனால் மேஜர் வரதராஜனுடைய புகழ் எங்கேயும் மங்க போகிறதில்ல. நமக்கு பொழுது போகலைன்னா காலத்தால் பேப்பரை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், இன்றைக்கி யாரை திட்டலான்னு அலைஞ்சிக்கிட்டே இருந்தால் சரியாக வர பார்க்கலாம் சார். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.